ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி மேயா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபி வந்து ராதிகா வந்து திட்டுறாரு, இந்த மாதிரி மயு வேணால் இங்கே வேணால் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலாமா, நான் ஒரு 5 நிமிஷம் தான் அன்றைக்கி அதுவும் நான் தெரியாமல் சரக்கு போட்டேன், நீ பையன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டான், 5 நிமிஷத்தில் நானே வீட்டுக்கு வந்திருப்பேன், அதுக்குள்ளே நீ இங்கே வந்து உட்காந்து இங்கே பாரு, இவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை, நீ இங்கே திரும்பினாலும் முறைக்கிற, அங்கே திரும்பினாலும் முறைக்கிற, அடிக்கிற, என்ன தான் செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்டே சொன்னோடனே, உன கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் இப்போ பெரிய தப்புனோடனே, ஏன் உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் அங்கே இருக்காங்களா அவங்க கூட போய் வாழுங்கன்னொன்னே, அதுக்காக தானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ ராதிகா கீழே வர்றாங்க. இப்போ பாக்கியா வந்து செல்வி வீட்டுக்கு லேட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டு கதவை பூட்டிட்டு இங்கே வரும்போது ராதிகா ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க. இப்போ ராதிகா வந்து ஹாலில் வந்து அப்படி கவலையாகவே உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் வந்து எல்லாருமா வேலைக்கு கிளம்பும்போது பாக்கியா வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பேசினாலும் கோபி மாதிரி ஸ்டைலாக பேச வராதுன்னொன்னே செல்வி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா அவங்க மகனை விட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு. அப்போ உடனே பாக்கியா கிளம்பும்போது ஜெனிக்கிட்ட பார்த்துருந்துக்கோன்னு ரொம்ப வாட்டி சொல்லிகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு செலியன் போகிறாரு, செலியன் கூட பாட்டி கிளம்பிடுறாங்க. அப்புறமா தாத்தா கிட்ட தான் நிலாவை விட்டுட்டு அமீர் தான் வந்து பாக்கியா கூட கேண்டீன் போயிடுறாங்க. அப்போ தாத்தா கிட்ட வந்து நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் போகலாம் தாத்தா அப்படின்னோடனே, சரின் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது ஜெனி போய் பால் எடுத்துகிட்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பால் கீழே கொட்டிடுது, நான் தொடச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு வரும்போது ஜெனி வழுகி அதிலே விழுந்துடுறாங்க. அப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில, எந்திரிச்சுன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, செலியன் போய் அந்த ஷாலினி அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து மொதல் நம்ம ரெண்டு பேரோட வேவ் லென்த் செட் ஆகுதான்னு பார்ப்போம், அப்புறமா ப்ராஜெக்ட் பேசிக்கலாம், எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக அவங்கள மாதிரி எலிஜிபிளானவங்களாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க செலியன் கிட்டே வந்து சாரி பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜெனி எந்திரிச்சு போய் ஸ்டெப்ஸில் உட்காந்து இந்த மாதிரி நேரத்தில் கீழே விழக்கூடாது, பாப்பாவுக்கு எதுனாச்சும் ஆயிருக்குமோன்னு சொல்லி பயந்து அழுதுட்டு இருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.